அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வகுப்பு 2வது பாடம் கலப்பு எண்கள். இதில் உள்ள பயிற்சி 2.8 அல்லது எக்ஸசைஸ் 2.8. இதில் உள்ள 3வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு பயிற்சி 2.8. இதில் 3வது கணக்கை பாருங்கள். ஒரு இது கொடுத்துருக்காங்க, 1 sin π/10 ப்ளஸ் ஐ காஸ் π/10 டிவைடட் பை 1 sin π/10 மைனஸ் ஐ காஸ் π/10 ஹோல் பவர் 10. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இதை சுருக்கி நம்ம இதோட மதிப்பை வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதோட மதிப்பு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 2 1 தான். அதாவது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணைக்கலப்பெண். இதோட இணைக்கலப்பெண் தான் இது, ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், நம்மளுக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் நம்ம இருக்கோம். ஆனால் வந்துட்டு இங்கே மாற்றிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு sin π/10 ப்ளஸ் ஐ cos π/10. இதிலேருந்து நான் வந்துட்டு ஒரு ஐயை வந்துட்டு பொதுவாக எடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு காஸ் ப்ளஸ் ஐ சைனில் வந்துடும், ஓகேவா? அதாவது பாருங்கள், இங்கே சைனுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையா, அதாவது 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது ஐ ஸ்கொயர்னால் என்னது, ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அது வந்து +1 ஆயிரும், ஓகேவா? இப்போ பாருங்கள், ஐ ஸ்கொயர் வந்து -1, -(-1) ப்ளஸ் ஆயிரும், இப்போ +1, ஓகேவா? அப்போ கரெக்டாக சைனுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, நான் 1 இருக்கிறது அப்படின்னு, ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம், -i² எழுதுகிறேன். அப்போ -i² sin π/10 ப்ளஸ் ஐ cos π/10. இப்போ இதிலேருந்து நம்ம ஐயை வந்துட்டு பொதுவாக வெளியெடுக்கிறோம். ரெண்டுத்துலேருந்தும் ஐயை எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஐ போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், cos π/10 இருக்கும். இங்கே வந்துட்டு ஐயை வெளியெடுத்துகிறோன்னா -i sin π/10 அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இந்த இதை நம்ம வந்துட்டு மாற்றணும், ஓகேவா? sin π/10 -i cos π/10. இதை நம்ம எப்படி எழுதலாம், இங்கே ஐ ஸ்கொயர் அதாவது -i² இருக்குதுன்னு வச்சுக்கலாம். sin π/10 -i cos π/10, ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கிறோன்னா ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, ஐயும் இருக்குது. அப்போ நான் -i வந்துட்டு இதிலேருந்து பொதுவாக எடுக்கிறேன். -i எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும், cos π/10 இருக்கும். இங்கே மைனஸ் எடுத்துட்டேன்னா +i இருக்கும், ஓகேவா? ஒரு ஐயும் எடுத்துடும், அப்போ +i sin π/10 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? அப்போ பாருங்கள், நம்மளுக்கு 1 sin π/10 ப்ளஸ் ஐ cos π/10 பை 1 sin π/10 -i cos π/10 எப்படி மாறுது அப்படின்னா, 1 ப்ளஸ் ஐ காஸ் π/10 -i sin π/10 பை 1 - i cos π/10 +i sin π/10 அப்படின்னு மாறுது, ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், cos π/10 -i sin π/10 இந்த மாதிரி இருக்கா. இதில் ப்ளஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் இசட் அப்படின்னு எடுக்க போகிறேன், ஓகேவா? cos π/10 +i sin π/10. அப்போது 1/z அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு cos π/10 -i sin π/10, அதாவது இதோட இணைக்கலப்பெண். இதுதான் நம்மளுக்கு மேலே இருக்குது, ஓகேவா? அப்போ நான் இதுக்கு பதிலாக என்ன போடுறேன் அப்படின்னா, இதுக்கு பதிலாக இசட் அப்படின்னு போடுறேன், இதுக்கு பதிலாக 1/z அப்படின்னு போடுறேன், ஓகேவா? அப்போ 1 ப்ளஸ் i × 1/z பை 1 - i × z, ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மீச்சமாக எடுக்கணும். அதாவது நம்மளுக்கு என்ன வரும், இசட்டுன்னு வரும். இங்கே என்ன இருக்கும், அப்போ z + i அடுத்து பை 1 - iz. இப்போ எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், z + i இருக்குது பை இந்த இசட்டை வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடலாம், அதாவது வகுத்தல, ஓகேவா? z × 1 - iz அப்படின்னு இருக்குது.
கீழ நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க 1 மைனஸ் ஐ இசட் இருக்கு இங்க வெறும் இசட் பிளஸ் ஐ இதை தான் நம்ம வந்துட்டு எப்படியாவது கேன்சல் பண்ண பார்க்கணும் ஓகேவா இசட் இங்கே இசட்னு இருக்குது இங்கே மைனஸ் ஐ இசட் அப்போ நம்ம மேலே வந்துட்டு ஒரு மைனஸ் ஐ இசட்டை பெருக்கணும் அப்படின்னா கீழே உள்ளது கிடச்சிரும் ஓகேவா இப்போ பார்ப்போமா நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் ஐயால் பெருக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு கீழே சேம் ஆகிடும் அதனால மைனஸ் ஐயை மட்டும் பெருக்குனா நம்மளுக்கு வந்துட்டு இது ஈக்குவலாக இருக்காது மைனஸ் ஐயால் பெருக்கி நம்ம வகுக்கணும் ஓகேவா இன்ட்டு இசட் ப்ளஸ் ஐ பை இசட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ இசட் மேலே மட்டும் நான் வந்து இதை பெருக்கிக்க போகிறேன் ஓகேவா இப்போ நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும் இதை இங்கே பெருக்கிறேன் அப்போ மைனஸ் ஐ இசட் அப்படின்னு வரும் இதை இங்கே பெருக்கினேன் அப்படின்னா மைனஸ் வரும் ஐ ஸ்கொயர் என்னது ஐ இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயர் வந்துட்டு மைனஸ் ஒன்று அப்போ இது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு மாறிடும் பை இது வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும் மைனஸ் ஐ இசட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ இசட் அதாவது இப்போ பாருங்கள் கீழே உள்ளது மேலே உள்ளது ஒன்று தான் இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ப்ளஸ் ஒன்னை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மைனஸ் ஐஇசட்டை ரெண்டாவது எழுதிக்கிறேன் ஓகேவா கீழே வந்து மைனஸ் ஐஇசட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஐஇசட்னு இருக்குது பாருங்கள் இது ரெண்டும் சேம் அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஒன்றுன்னு வந்துடும் அடி கொடுத்தா அப்போ நம்மளுக்கு மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒன்று பை மைனஸ் ஐஇசட்னு இருக்குது நான் மைனஸ் வந்து மேலே போட்டுக்கிறேன் ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா ஒன் ப்ளஸ் சைன் பை பை டென் ப்ளஸ் ஐ காஸ் பை பை டென் பை ஒன் ப்ளஸ் சைன் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் பை பை டென் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ஐ இசட்னு வந்துருச்சு இப்போ நம்ம இசட்டுக்குரியதை இங்கே போட்டுடலாம் ஓகேவா நம்மளுக்கு நம்ம இசட்டு அப்படின்னு என்னது எடுத்தோமோ அது இங்கே போடணும் அப்போ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ஐ இன்ட்டு இசட்னு நம்ம எதை எடுத்தோம்னு பாருங்கள் காஸ் பை பை டென் ப்ளஸ் ஐ சைன் பை பை டென் ஓகேவா அப்போ அதை இங்கே போடுறேன் காஸ் பை பை டென் ப்ளஸ் ஐ சைன் பை பை டென் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதோட ஹோல் பவர் டென்னு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம இதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இதுக்கு வந்துட்டு ஹோல் பவர் டென் அப்படின்னு நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் ஓகேவா பை ஒன் ப்ளஸ் சைன் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் பை பை டென் ஹோல் பவர் டென்னு போடுறேன் அப்படி நம்ம டென்னு போட்டோன்னா அந்த சைடு வந்துட்டு பவரில் டென் போடணும் அதாவது மைனஸ் ஒன் இந்த ஹோல் பவர் டென் பை ஐ அடுத்து காஸ் பை பை டென் ப்ளஸ் ஐ சைன் பை பை டென் இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஹோல் பவரில் டென் போடுறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மைனஸ் ஒன்னை பத்து தடவை அதாவது இது வந்துட்டு ரெட்டைப்படையாக இருக்குது ஓகேவா இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ் அதாவது பத்தை வந்து ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு பிரிக்கிறேன் அதே மாதிரி தான் ஐக்கும் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ் பத்தை தான் வந்து ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வர்றதுக்காக இதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நம்மளுக்கு பவரில் உள்ளதை நம்ம என்ன கொண்டு வரலாம் தீட்டா கூட வந்துட்டு பெருக்கிக்கலாம் கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது டென்னு இருக்குது பெருக்கும் போதில் அதாவது இது வகுத்தலில் இருக்குது நம்ம இதை பெருக்கிறோம் பத்தை தான் பெருக்கிறோம் அப்போ என்ன ஆயிரும் ஒன்றாயிரும் அடியாகி ஓகேவா அப்போ நம்மளுக்கு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பையின்னு வந்துடும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா தீட்டா கூட பத்தை வந்து பெருக்கிறோம் பத்து இன்ட்டு பை பை டென்னுன்னு இருக்கும் அப்போ வந்துட்டு இந்த பத்தும் இந்த பத்தும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு பை மட்டும்தான் இருக்கும் அதனால நான் அப்படியே போட்டுட்டேன் ஓகேவா இப்போ இதை பாருங்கள் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஒன்று ஓகேவா நம்மளுக்கு தெரியும் ஒன்றை வந்துட்டு எத்தனை தடவை நம்ம அதாவது ஃபைவ் டைம்ஸ் நமக்கு எத்தனை தடவை பண்ணாலுமே ஒன்று தான் அப்போ நம்மளுக்கு ஒன்றுன்னு வந்துடும் அதே மாதிரி இப்போ ஐ ஸ்கொயர்னு பாருங்கள் ஐ ஸ்கொயர் என்னது மைனஸ் ஒன்றுன்னு நம்மளுக்கு தெரியும் மைனஸ் ஒன்றை அதாவது ஒற்றைப்படையாக பண்ணால் மைனஸ் ஒன்றுன்னு வரும் ரெட்டைப்படையாக பண்ணால் நம்மளுக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகேவா மைனஸ் ஒன்று இன்ட் மைனஸ் ஒன்றுன்னா ஒன்றுன்னு வந்துடும் ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஃபைவ் டைம்ஸ் அதாவது ஒற்றைப்படையாக இருக்குது அப்போ நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் ஒன்றுன்னு தான் வரும் ஓகேவா இங்கே காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை காஸ் பையோட மதிப்பு என்னது காஸ் பையோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஓகேவா காஸ் 180 டிகிரி வந்துட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ சைன் 180 டிகிரி என்ன அப்படின்னா ஜீரோ ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஒன்று பை மைனஸ் ஒன்று இன்ட்டு இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று என்னது ஒன்று ஒன்று பை ஒன்று என்னது ஒன்று ஓகேவா அவ்வளோதான் நம்ம வந்துட்டு சுருக்கிட்டோம்
இதை வந்து சுருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1. இதுதான் வந்துட்டு ஆன்சர். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.